டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பழபாஸ்கரன் சிவாச்சாரியார். ஒரு நாள் ஒரு சிந்தனை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கம்பரினுடைய அற்புதமான ஒரு துதிப்பாடல், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, இம்மையே எளிமையை நோய்க்கும் மருந்தினை, ராம 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 என்னும் செமிசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அற்புதமாக பாடுகிறார். துதிப்பாடலில் தமிழிலே துதிப்பாடல்கள் என்ற மரபை கொண்டு வந்தவர் கம்பர். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கலாம், ஆனால் சைவராக பிறந்த ஒருவர் வைஷ்ணவராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாடல் பாடுகிறார். தன்னுடைய இலக்கியமான கம்பராமாயணத்தில் பாடுகிறார். எது மூலமந்திரம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். மறைபொருளை மறை ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வாளியின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, இம்மையே எளிமையை நோய்க்கும் மருந்தினை, ராம 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 என்னும் செம்மிசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் எழுதுகிறார். ஆக ராம என்று சொல்லுங்கள். நீங்கள் ஒருமுறை ராம என்று சொல்லுவதன் மூலமாக நீங்கள் வாழ்வில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் அழிந்துவிடும். ஒரு முறை ராம என்று சொன்னால் பலன் 10, இரண்டு முறை ராம என்று சொன்னால் பலன் 10, மூன்றாவது முறை ராம என்று சொன்னால் பலன் 10, 10 × 10 × 10 மூன்று முறை பெருக்கி பாருங்கள், 1000 முறை 1000 முறை 1000 நாமங்களை சொன்ன பலனை நீங்கள் பெற முடியும். ஒரு முறை ராம 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 என்று சொல்லுங்கள், 1000 முறை விஷ்ணுவினுடைய 1000 நாமாவளிகளை சகஸ்ர நாமத்தை சொன்ன பலனை நீங்கள் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.